இப்போ நம்ம பார்க்க போகிறது வடைக்கறி. இது இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்றத நான் சொல்கிறேன். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பை 3 hours ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு வாஷ் பண்ணி நல்லா ட்ரைன் அவுட் பண்ணியிருக்கேன். இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். இந்த தால் அங்கங்கே தெரியுது பார்த்தீங்களா, ரொம்ப சாஃப்டாக அரைச்சி வைக்காதீங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 கரண்டி அளவுக்கு நான் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போடணும். போட்டுட்டு கேஸ் ஸ்லோவில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இல்லைனா அடிப்பிடிச்சிடும். நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நம்ம கிண்டி எடுக்கணும். கிண்டிகிட்டே இருக்கணுங்க, பக்கத்துலேயே இருந்து. இல்லைனா இது ரொம்ப அடிப்பிடிச்சிடும். இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா பொடிப்படியாக வர வரைக்கும் நம்ம ஸ்லோவில் வச்சு கிண்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்களா, ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். இப்போ அதை ஆறுறதுக்குள்ளே நம்ம வேறு ஒரு பேன் வச்சு அதில் 3 கரண்டி அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு ஆயில் நல்லாவே பிடிக்கும். அதனால் 3 கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றி அதில் ஒரு பட்டையை நான் இந்த மாதிரி துண்டை போடுறேன். அதுக்கப்புறம் 3 கிராம்பு வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 வெங்காயம். வெங்காயம் கலர் மாறுற மட்டும் லைட்டாக ஸ்லோவில் வச்சு வதக்கணும். இப்போ ஆனியன் லைட்டாக கலர் மாறுது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு 2 மினிட்ஸ் வதக்கணும். 2 மினிட்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கு 1 தக்காளி, நான் பெரிய தக்காளி 1 வெட்டி போட்டிருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு புதினாவையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் வதக்கிட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே போட்டுக்கணும். மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சால்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள், ஏன்னா நான் 5 பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்காது போட்டிருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலந்துட்டு லம்ஸ் இல்லாமல் பார்த்தீங்களா நல்லா கலக்கணும். இந்த மாதிரி லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலானா இந்த அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 சொம்பு அளவுக்கு நான் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். மூடி போட்டு கேஸ் ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா எண்ணெயெல்லாம் நல்ல மேலாக்கம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.